அனைவருக்கும் வணக்கம்மா. ஃபஸ்ட் டைம் வந்து என்ன கபிலன் பார்க்கும்போது அம்மா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்கோம், அதுக்கு ஒரு சில ஆட்களை நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கோம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஓகேம்மா, கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஊரை பற்றி நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தது தான். அது இல்லாமல் இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மூணு நாளும் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், தங்கும் இடமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஊர் மக்களில் அது ஒரு பொண்ணு, அவங்க பேர் கவிதா. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கபிலனோட ஃப்ரெண்டோட வீட்டுக்காரமா ஒன்று. அவங்க அவ்வளோ எங்களை உபசரித்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நம்ம ஒரு உழைப்பை நம்ம கொடுக்குறதான், அந்த இடத்துல உள்ள மக்கள் நமக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதில் வந்து அந்த ஊர் மக்களுக்கு நம்ம முதல்ல ஒரு நன்றி சொல்லிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கபிலன் வந்து எங்கள்கிட்ட பேசும்போது அடுத்தடுத்து ஒரு சில பிரச்சனைகள், அதாவது கபிலன் ஒரு வேலையை செய்யலாம்னு எடுக்கும்போது ஒரு தளவுகள், ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டும். அப்போ நான் சொல்ல கபிலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே அதீத பக்தி கொண்டவர் அப்படிங்கும்போது நான் சொல்லுவேன், கபிலா நீ எதுவும் தயங்காத, அதாவது துன்பமும் துயரமும் வேற எங்கிருந்து வேணாலும் வரலாம், சிரிப்பு நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம பார்த்து சிரிக்கலாம். அதே இடத்துல நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு மனிதர் அப்படின்னா ஒன்று சிலையா இருக்கணும், இல்லை அப்படின்னா ஓவியமா இருக்கணும். அதையும் தாண்டி ஒரு மனிதர் வாழ்ந்தால் மட்டும்தான் ஒரு வாழ்க்கை நிலையானது தங்கும். நீ அதை பத்தி எது நினைச்சிட்டு இருக்க வேணாமா? உனக்கு வந்து ஒரு துணியா நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருநெல்வேலியை சார்ந்தவங்க கிராமத்து சோடி மகாராஜா தங்கமணி அவர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கௌசல்யா வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு இன்னொரு பொண்ணை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகே சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் பண்ண போகிற நேரத்தில் இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த டைம் அந்த பொண்ணை நாங்கள் கூப்பிட்டு பேசினோம். சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அம்மா இது ஒரு தாய்மையான ஒரு விஷயம் தானே, இதை வந்து நான் என்னால் வந்து நாலு பேர் இதை பற்றி என்ன சொந்தக்காரங்களோ அக்கம் பக்கம் உள்ளவங்க வந்து இதை சங்கடப்பட்டாலும் மற்ற மக்களுக்கு இந்த காம உணர்வுகளை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா இதை நான் தப்பாக நினச்சிக்கலாமா, நான் துணிஞ்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு உறுதுணையாக இருந்தது அந்த பொண்ணுடைய கணவர். அவர் தான் சொன்னார் கண்டிப்பாக பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு முதல்ல நம்ம ஒரு வணக்கத்தை சொல்லிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்விதம்மா லக்ஷ்மி அவங்க அவங்க பொண்ணுங்க அவங்க குழந்தைங்க அந்த குழந்தைய வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னார், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்கம், உன்னோட ஒருத்தர் நடிப்பினால மற்ற பெண்களுக்கு வந்து மற்ற குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னா இதை விட ஒரு தந்தை, ஒரு குழந்தை நீ நடிக்கிறம்மா நூறு குழந்தைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்குதுன்னா அந்த நூறு குழந்தைக்கு தகப்பான இருக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அவருக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு முதல்ல ஒரு ஒரு மனமார்ந்த நன்றி சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போது இந்த விழாவுக்கு வர சொல்லி கபிலன் சொல்லும்போது நான் மாஸ்டர் செல்வா அவங்களுக்கு பேசினேன். பேசும்போது சகிலாமா அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருமை தம்பி செல்வா மூலியமா வந்தவங்க தான், இவ்வளோ மெம்பர்ஸ்லாம் வந்து இவ்வளோ நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சொல்லும்போது ஒரு சில வரிகள் சொல்லும்போது திருநங்கைகள் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியம் கிடையாத ஒருத்தவங்க தான், இருந்தாலுமே சார் சொன்ன மாதிரி தாய்மை மனம் கொண்டவங்க, அதாவது எளிதில் பற்றக்கூடிய தீ மாதிரி ஒரு பொருளை பார்த்தாங்க அப்படின்னா சடன் ஒரு ஆசை வந்துடும். அதே மாதிரி ஒருத்தருக்கு உதவணும் அப்படின்னாலும் அதே மாதிரி டக்குன்னு போய் உதவிடுவாங்க. அதாவது எங்களுக்கு திருநங்கைகள் அப்படின்னாவே கடை கேட்கறதும், அதாவது கடை வசூலுக்கு போகிறவங்களும் பாலியல் ரீதியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே கூட தன்னுடைய உழைப்புக்கு நேர்மையாக வாழக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது நான் சொன்ன கபிலன்ட்ட, திருநங்கை அம்மா நீங்கள் என் கூட இருக்கிறது, நான் கும்பிட்ற அந்த கடவுள் என் கூட இருக்கிற மாதிரின்னு சொன்னாப்புல. அப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தம்பிக்கு நான் சொன்னேன், கபிலா ஒரு கடவுள் மேலே அதீத பக்தி கொண்டவர், அவர் வந்து என்ன பண்ணுறாருனா பொண்ணும் பொருளும் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு மனிதர். அவர் அப்படி வாழும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு சின்ன ஒரு காலகட்டங்கள் அவருடைய சூழ்நிலையில் அவருடைய சொத்து சோகம் எல்லாமே இழந்துடுறாரு. இழந்து போனதுக்கப்புறம் அந்த கடவுளை நோக்கி அவர் போய் தவம் இருக்காரு. அந்த கடவுளும் நம்ம மேலே அதீத பக்தி கொண்டவராச்சே, சின்ன வயசுலேருந்தே அவர் நம்மளோட துதி தான் பாடிட்டு இருக்காரு, எதுக்காக தவம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வந்து அவருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அப்போது என்னை நோக்கி தவம் இருக்கிறீங்களேப்பா என்ன காரணம் அப்படிங்கும்போது, நான் செல்வ செழிப்போட வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், என் செல்வங்கள்லாம் இழந்துருச்சு, மீண்டும் என்னோட செல்வங்கள்லாம் என் கைக்கு வரணும் சாமி அப்படிங்கும்போது அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வரம் கொடுத்துட்டு மறந்துட்டாராமா. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா அவர் அந்த தவத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சாமியை நோக்கி தவம் இருந்திருக்காரு. இப்போ இதுக்கப்ப அப்படி இருக்கிறீங்க, அந்த தவம் இருக்கிறீப்பா, அந்த உனக்கு செல்வ செழிப்பெல்லாம் வந்துருச்சு இல்லை அப்படின்னு அந்த கடவுள் கேட்கும்போது, இல்லைங்க சாமி, நான் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோட செல்வ செழிப்பெல்லாம் வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதனால நீங்கள் என் கூட இருந்துக்கிற மாதிரி கேட்கும்போது சின்ன அடையாளத்தை கொடுத்துட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு அந்த கடவுள்கிட்ட அந்த பக்தர் வேண்டியிருக்காரு. அதுக்கும் அந்த கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படியா அப்படி ஆகட்டும், இனிமே நீ நடந்து போனீங்கன்னா உன்னோட பாதத்துக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஏன் ரெண்டு பாதமும் வரும், உன் பாதத்துக்கு அப்புறம் ரெண்டு பாதம் பின்னாடி வரும், அதுதான் என்னோட பாதப்பா, அது உனக்கு நான் அடையாளமாக கொடுத்துட்டு போறேன், அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறந்துட்டாரம்மா. இவர் என்ன பண்ணியிருக்காரு, செல்வ செழிப்போடு மறுபடியும் வாழும்போது மறுபடியும் அவருக்கு கொஞ்சம் சரிவு ஏற்படுது.
மறுபடியும் அந்த கடவுள் நோக்கி தவம் இருக்கிறார். என்ன காரணம்னு பார்த்து கடவுள் கேட்கும்போது, இல்லைங்க சாமி, நீங்களும் சராசரி மனிதர்கள் போலதான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, கடவுள் எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்டிருக்காரு. இல்ல, காசு பணம் செல்வ செழிப்போடு இருக்கும்போதுதான் உறவினர்கள் எல்லாம் கூட இருப்பாங்க, அதெல்லாம் இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரிதான் சாமி நீங்களும், நான் பணம் காசோட நல்லபடியா வாழும்போது திரும்பி பார்த்தா உங்க பாதம் தெரிஞ்சது. இப்போ எல்லா செல்வ செழிப்பு பணம் காசுல இறந்ததுக்கு அப்புறம் நான் திரும்பி பாக்குறேன், உங்களோட பாதம் தெரியல சாமி, இதுல இருந்து தெரியலீங்களா, நீங்க என்ன கைவிட்டுட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த கடவுள் அந்த பக்தர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ நினைக்கிறத பார்த்தவரு, நீ பணம் காசோட பிழைக்கும் போது செல்வ செழிப்போட வாழும்போது என் மீது அதீத பக்தி கொண்ட என் பக்தன் அப்படிங்கறதுனால நீ நடந்து வரும்போது பார்த்தா உன் பின்னாடி நிறைய வந்துட்டு இருந்தேன். நீ செல்வ செழிப்பெல்லாம் இழந்து எல்லா வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் பட்டதுக்கு அப்புறம் என்னை கையெடுத்து கும்பிடாம நீ ஒரு நாள் இருந்ததில்ல, அதனால ஒண்ணு நான் இப்போ என் தோல்ல தூக்கி வச்சு நடந்து வந்துட்டு இருக்கப்பா, பின்னாடி திரும்பி பாரு, பின்னாடி தெரியுற ரெண்டு பாதமும் என்னோட பாதம் சொல்லி அந்த கடவுள் சொன்னாராமா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒருத்தர் மேல கடவுளா இருக்கட்டும் சராசரி மனிதரா இருக்கட்டும் அவங்க மேல முழுமையான நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருப்பாங்க, அதே நேரத்தில் நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை தூக்கி அவங்க தோளில் வச்சு தான் நடப்பாங்களே தவிர நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கபிலங்க சொன்னேன். அதே வார்த்தை தான் இன்னைக்கு சபை நிறைய நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பெரிய மக்கள் எவ்வளோ பெரிய படங்கள் பண்ணியிருப்பீங்க. நாங்கள்லாம் ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து தான் வந்திருக்கோம், டிக்டாக் மூலியமாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ பெரியவங்களாம் வந்து உட்காந்துட்டு போன இடம். அதனால மறுபடியும் சொல்கிறேன், திருநங்கைகளோட உறவு அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சிடாது. இங்கே வந்திருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட சீரும் சிறப்புமா சிரிச்ச முகத்தோட பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ செழிப்போடு நீங்கள் 100 வருஷம் வாழ்னு ஒட்டுமொத்த திருநங்கை சார்பாக கேட்டுக்கிறோமா.